ஹாய், உங்களோட நேம்? டிக்சன். ஓகே, டுடே என்ன ஸ்பெஷல்? டுடே பர்த்டே. பர்த்டே எத்தனாவது பர்த்டே? 30வது பர்த்டே. ஓகே, உங்களோட 30 பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக யாரோ சர்ப்ரைஸாக கிஃப்ட்கள் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? யாருன்னு சொன்னால், ஃப்ரான்ஸ்லேருந்து அம்மாக்கள் மச்சானாக்கள் செஞ்சுருப்பாங்க. அம்மாக்கள் மச்சானாக்கள். அவங்களோட பேர் ஜான்சன் ரவி. நோ, வினோத். யார் அது? ஃப்ரெண்ட். ஓகே, வேறு? வேறு செய்ய வாய்ப்பு இருக்கா? வேறு ஒருத்தரும் செய்ய மாட்டாங்களா? மறுபடியும் ஜோதி சொல்லுங்க பார்ப்போம். வேறு யார் செய்வாங்க? வேறு செய்ய அளவுக்கு வேறு உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பக்கூடியவங்க ஒருத்தருமே இல்லையா? சரி, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அனுப்புறேன்டா. இங்கேருந்து வந்திருந்தா? இங்கேருந்து வினோ. வினோ, வினோ. ஓகே, யார் அது? மச்சான். மச்சான். ஓகே, வேறு? வேறு செய்கிறேன். ஒருத்தருமே இல்லையா? சரி, ஓகே, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே, ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி உங்களுக்காக ஃப்ளவர் பொக்கே வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. ஓகே, இன்னும் கிஃப்ட்கள் வந்திருக்குது, பட் யார் அனுப்பினாலும் நீங்கள் ஷோர் பண்ண சொல்லணும். நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இந்த நிறைய பேரில் யார் உங்களுக்காக ஸ்பெஷலாக அனுப்பியிருப்பாங்க? ஸ்பெஷல் ஸ்பெஷல் சின்ன க்ளூ தந்தா இங்கே வா, அங்கே வாண்டாம். ஓகே, சின்ன ஒரு குழு தந்தீங்கடா இங்கே வாங்கன்னா சொல்லுவோம் கரெக்டாக. சரி, இங்கே இருந்தேன்டா நீங்கள் ஷுவராக பண்ணி யாரை சொல்லுவீங்க? புரியுதுன்றா யாரை சொல்லுவீங்க? இங்கே இங்கேன்னு சொன்னால் வைஃப் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அவங்களோட நேம்? குமுதினி. குமுதினி. ஓகே, அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்கலாம். அவங்க இல்லைன்னு சொன்னால் மச்சான இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, உங்களுக்காக என்னொன்றும் வந்திருக்குது, அதையும் பார்ப்போம். ஓகே, உங்களுக்காக க்ரீட்டிங் கார்டு வந்திருக்குது. சரி, ரீசெண்டாக வந்து உங்களுக்கு அனிவர்சரி என்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் சேர்த்து தான் வந்திருக்குது. சரி, ஃபைன் பண்ணி சொல்லுங்கள். அடுத்த கிஃப்ட்டை தாரணா ஃபைன் பண்ணல. ஓகே, யா மச்சானாக தான் இருக்க வாய்ப்பு எனக்கு. தங்கச்சி மச்சான். தங்கச்சி மச்சான். எதனால் அவங்களுக்கு நீங்கள் சாய்ஸ் பண்ண சொல்கிறீங்க? எதனாலண்டா அவங்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அவங்க தான் அனுப்பியிருப்பாங்க அப்படியா? இல்லாட்டி ஃப்ரெண்டு வினோத். ஃப்ரெண்ட் வினோத். ரெண்டு அதிகம். சரி, உங்களுக்கு இன்னொரு குழு தப்பேன். நீங்கள் சொன்ன இவ்வளோ பேருக்குல இருந்தான் வந்திருக்குது. யாராக இருக்கும்? அதிகமாக இல்லை, ஜான்சன் மச்சான் தங்கச்சி. மச்சான் தங்கச்சி. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டை பார்ப்போம். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்கு. தேங்க்யூ. சரி, உங்களுக்காக இது யார் அனுப்பியிருக்காங்க நீங்கள் ஃபைனல் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் யார் அனுப்பியிருக்காங்க. இப்படியான வேலைகள் வந்து வினோத் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வினோத் வந்து எதிர்பார்க்குறீங்க? ஷுவரா வைஃபாக மட்டும்? வினோத் இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட்டு யார் அனுப்பியிருக்காங்கண்டா? உங்களோட ஃப்ரெண்ட் வினோத், அம்மா, அப்பா, தங்கச்சி, மச்சான், அவ்வளோ பேர் சேர்ந்து உங்களோட பர்த்டேக்காக விஷ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ எதிர்பார்த்தீங்களா அவங்கள்ட்ட இன்றைக்கு பர்த்டேக்கும் அனிவர்சரிக்கும் சேர்த்து வரணும்னு சொல்லி பார்த்துருந்தது? ஓகே, ஆனால் இப்படி சர்ப்ரைஸாக வரும்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை. ஓகே, என்ன சொல்ல ஆசை போகிறீங்க அவங்களுக்கு? நன்றி. ஓகே, ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ஓகே, ஸோ பிடிச்சிருக்கா அவங்க அனுப்பி? பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday dear Dixon.
Happy birthday to you.